இறைவி படம் குறித்து நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தன்னோட காட்டமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியான இறைவி படம் குறித்து இயக்குனர் மற்றும் நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பீட்சா, ஜிகர்தண்டா இந்த படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருக்கிற திரைப்படம் இறைவி. இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இறைவி படம் பற்றி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல என்னை பொறுத்தவரை இறைவி படத்தில் அழுத்தமான பெண்கள் கதாபாத்திரங்கள் எதுவுமே இல்லை. ஏராளமான வன்முறை மற்றும் படத்தில் வரும் திருப்பங்களும் சரியில்லை. மேலும் பாபி சிம்மா கதாபாத்திரம் முற்றிலும் ஏமாற்றத்தையே கொடுத்தது. அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு, திடீர்னு பெண்களை ஆதரிக்கிறது போல காட்டுறாங்க. ட்விஸ்ட் வாஸ் ஹாரிபிள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம படத்துல இருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்றவா, ஆனா திட்டிகிட்டே கும்பிடுவேன். உங்களை எல்லாம் கும்பிடுறதுனால தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டான் என்ன, ஆனா அந்த ஆள் குடி குடிக்க மாட்டார். அதான் ஆச்சரியம். அது இப்ப நிறுத்திட்டார், உடம்பு கெடுத்து நிறுத்திட்டார். அப்படியா சொல்லு. அதெல்லாம் இல்லை இல்லை, இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான், ஹீரோ மாதிரி மூடியை திறந்தா போதும் இப்பெல்லாம் டொக்காயிடுறேன். அது வரமாட்டாங்க. தேவி மணி என்ன சந்தோஷப்படுற தயில் சாப்பிட்டு ராஜா ரவியை தெரில. இந்த பொண்ணுக்கு இந்த கருமத்தை கூட்டு வந்து பேச வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? எஸ் ஜே சூர்யாவே பாடும் போது இல்லையா, மற்றவங்களாம் பாடினா என்ன, அதுக்காக நான் சொல்கிறேன், நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், நீ வேறு அர்த்தத்தில். ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பேன்ல அங்கே. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காம கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்குங்க. யோ நான் நல்லது வேறு ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன், நீ வேறு எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்னை மாட்டி விட்ருவீங்க போல இருக்கு. நான் அப்படி தான்மா பேசுவேன் எப்பவுமே, நான் அப்படி தான் பேசுவேன். உடனே நீ அவரையும் அப்படி பேசினார். அவர் மாற்றி என்னை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம், முடிஞ்சு போச்சு எல்லாம்.